Hello friends, welcome back to Ruby's Kitchen. In this channel, we will see what we are going to do. Boneless Nethili Mean 65. Easy, we will see how to remove the mean. We will see in the video. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அந்த ஆளுங்கற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நெத்திலி 65 காக வந்து நான் வந்து ஒரு 1/2 kg மீன் எடுத்துர்க்கேன் இது வந்து இதுக்குள்ள இருக்கிற முள்ள எல்லாம் நான் எடுத்துட்டேன் ஆல்ரெடி பாருங்க சுத்தமா முள்ளே இல்ல இதுல இது வந்து எப்படி முள்ள எடுக்குதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் ஒரு மீன் எடுத்துட்டு அதுல வந்து சென்ட்ரா வந்து உங்களோட தம் finger வச்சிட்டு இந்த மாதிரி கேறிடுங்க ஸ்லோவா எடுங்க இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த முள்ள வந்து ஸ்லோவா பிடிச்சி இழுத்துருச்சுனா வந்தரும் இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப ஸ்பீடா இழுக்க வேண்டாம் இது ஸ்லோவா அப்படி எடுத்துறலாம் பாத்தீங்களா நல்லா வந்துருச்சு உடையவே இல்ல இதே மாதிரி ஒன் வே ஒண்ணா எடுத்துறலாம் அடுத்து இன்னொன்னு அதே மாதிரி நம்ம வந்து நடுவாண்டே இருக்க முள்ள எடுத்துறலாம் ரொம்ப ஈஸி தான் இது எடுக்கிறது இந்த மாதிரி முள்ள இல்லாம Fish 65 போட்டு கொடுத்தேன்னா பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பயப்படாம சாப்பிட்டுக்கலாம் மெதுவா பிடிச்சு எடுத்துருங்க அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி தான் இது முள்ள எல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்குள்ள நம்ம இப்ப வந்து மசாலா ஆட் பண்ணிரலாம் அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு 1 tablespoon தயிர் 2 tablespoon அரிசி மாவு 1 3 tablespoon corn flour மாவு 1 tablespoon chili தூள் 1 tablespoon காஷ்மீரி மிளகாய் பொடி இது கலருக்காக சேர்த்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு lemon juice சின்ன லெமனோடது தான் இது அடுத்து வந்து தேவைக்கேத்த மாதிரி உப்பு அடுத்து வந்து கறி லீஃப் அடுத்து வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இது கொஞ்சம் mix பண்ணி எடுத்துறலாம் நான் வந்து கையிலே தான் நல்லா mix பண்றேன் அப்பதான் வந்து இந்த மீனுக்குள்ள எல்லாம் நல்லா மசாலா போகும் ஒரு மீனா எடுத்து உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சம் மசாலா நல்லா தடவி விட்டுருங்க. நான் உள்ள எல்லாம் ஒரு சில மீனுக்கெல்லாம் வந்து உள்ள எல்லாம் மசாலா பிடிக்காத மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி கையில தனித்தனியா எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீனில மசாலா எல்லாம் நல்லா தடவிட்டேன். இது வந்து மாரினேட் ஆகிறதுக்காக நான் ஒரு 1 hour வந்து வெளியிலே வெச்சிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா வேணும் அப்படினேனா ஒரு 30 minutes கூட फ्रिजல போட்டு வச்சிருங்க. இது இப்ப நான் வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour வெளியில இருக்கட்டும். இப்போ வந்து 1 hour ஆயிருச்சு. இந்த மசாலா எல்லாம் வந்து மீன்ல நல்லா புடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி வெச்சிரலாம். இந்த எண்ணெய் நல்லா இப்ப கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீன் போட்றலாம். இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வந்து ரைஸ் பாண்ட் ஆயில் தான் எடுத்துர்க்கேன் மீன் போடும்போது வந்து மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க இல்லனா ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டேனா கொஞ்சம் போட்ட உடனே கொஞ்சம் தீஞ்சு போயிடும் நெத்திலி மீன் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே ஃப்ரை ஆயிரும் இப்ப நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ இந்த மீனை நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம் இதே மாதிரி நீங்க எல்லா மீனையும் போட்டு போட்டு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இந்த மீன் மசாலால போட்டு வச்சிருந்த பச்சை மிளகாய் இது வந்து நம்ம வந்து எண்ணெயில போட்டு எடுத்துறலாம்
பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கிறிஸ்பி ஆனால் தான் கொஞ்சம் அதை கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். என்னோட பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மி தான், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இது இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்து வந்து இந்த கருவேப்பிலை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் கூட அப்படியே கூட வந்து கருவேப்பிலை போட்டு எடுத்துடலாம். ஆனால் கருவேப்பிலை போட்டு எடுக்கும்போது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா போட்டோடனே வந்து தீஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான், நம்ம கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட முள் இல்லாத நெத்திலி மீன் 65 ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து இந்த க்ரீன் சட்னி, மயோனிஸு எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள்.